கவனி, ஒரு நபருக்கு வேலை கிடைப்பதற்கான நிகழ்தகவானது எக்ஸ் பை மூணு. இது என்னடாக்கன்னா வேலை கிடைப்பதற்கான நிகழ்தகவு. என்னது எக்ஸ் பை மூணு. அடுத்தது வேலை கிடைக்காமல் இருப்பதற்கான நிகழ்தகவு. அடுத்து என்னது வேலை கிடைக்காமல். இது வேலை கிடைப்பதற்கான, இது வேலை கிடைக்காமல் இருப்பதற்கான நிகழ்தகவு. சோ இப்ப நம்ம எப்படி வச்சுக்கலாம் அப்படின்னா, பி ஆஃப் ஏ, இப்ப ஏ அப்படின்றது வேலை கிடைப்பதற்கான நிகழ்ச்சி. ஏன்றது என்னது வேலை கிடைப்பதற்கான நிகழ்ச்சி. நிகழ்ச்சி. அப்ப ஏ டாஷ் என்பது கிடைப்பதற்கான நிகழ்ச்சி என்க. அப்ப ஏ டாஷ் என்பது என்னது வேலை கிடைக்காமல் இருப்பதற்கான நிகழ்ச்சி. வேலை கிடைக்காமல் இருப்பதற்கான நிகழ்ச்சி. ரைட்டா? ஏ வேலை கிடைப்பதற்கான நிகழ்ச்சி, ஏ டாஷ் என்பது வேலை கிடைக்காமல் இருப்பதற்கான நிகழ்ச்சி. பி ஆஃப் ஏ என்னன்னு கொடுத்துருக்காங்க, நிகழ்தகவு அவங்க கொடுத்துருக்கிறாங்க. வேலை கிடைப்பதற்கான நிகழ்தகவானது, நிகழ்தகவுன்றது என்னது பி ஆஃப் ஏ. பி ஆஃப் ஏ ஈக்குவல் டு எக்ஸ் பை த்ரீ. அடுத்து என்னது பி ஆஃப் ஏ டாஷ் ஈக்குவல் டு ரெண்டு பை மூணு. ஏன்னா ஏ டாஷ்ன்றது என்னது வேலை கிடைக்காமல் இருப்பதற்கான நிகழ்ச்சி. இங்க நமக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கடா கண்ணா, ஈயின் நிரப்பு நிகழ்ச்சி ஈ டாஷ் ஆகும். புரியுதாடா கண்ணா? நிரப்பு நிகழ்ச்சி அப்பதான் முழுமை அடையும், கிடைக்கிறது கிடைக்காது ரெண்டு சேர்த்தி. சரியா? இப்ப கவனிங்க, பி ஆஃப் இ ஈக்குவல் டு எம் பை என். எம்ன்றது என்னது ஈயின் சாதகமான வாய்ப்புகள். இங்க என்னது வேலை கிடைப்பதற்கான நிகழ்ச்சின்றோம். என்னானது மொத்த வாய்ப்புகள். ரைட்டா? என்னானது என்னது மொத்த வாய்ப்புகள். அப்ப என்ன கொடுத்திருக்கிறாங்க மூணு. ரைட்டா? இங்க மொத்த வாய்ப்புகள். ஏன்னா இது என் ஆஃப் ஏ டிவைடட் பை என் ஆஃப் எஸ்ன்றோம். அதனால டக்குன்னு ஆன்சர் சொல்லிடலாம், அவர் ரெண்டு மார்க் மாதிரி செய்யறேன். இப்ப அடுத்து என்னது பி ஆஃப் இ டாஷ் ஈக்குவல் டு என்னன்னு சொல்லுவோம், இ நிகழ சாதகமற்ற வாய்ப்புகள். இப்ப சாதகமற்ற வாய்ப்புகள்னா என்னது என்ன்றது மொத்தம் இல்லையா? இங்க பாருங்க கொடுத்துருக்காங்க, சாதகமானது எம். அப்ப இந்த ப்ளூ கலர் என்னது என் மைனஸ் எம். ஏன்னா இந்த எஸ் என்ல இருந்து எம் கழிக்கிறோம், அதான் சாதகமற்றது. இது டெரிவேஷன், வேற ஒண்ணு கிடையாது. அப்ப பி ஆஃப் இ டாஷ் ஈக்குவல் டு என் மைனஸ் எம் டிவைடட் பை என். இதை பிரிக்கலாமா? என் பை என் மைனஸ் எம் பை என். அப்ப என்ன கேன்சல் பண்ண என்ன வரும் ஒண்ணு, ஒன் மைனஸ் எம் பை என். அப்ப என்னது பி ஆஃப் இ டாஷ் ஈக்குவல் டு ஒன் மைனஸ் எம் பை என்ன்றது என்னது பி ஆஃப் இ. அப்ப ஒன் மைனஸ் பி ஆஃப் இ. அப்ப இந்த மைனஸ் பி ஆஃப் இ இந்த பக்கம் வந்தா என்ன வரும், பி ஆஃப் இ பிளஸ் பி ஆஃப் இ டாஷ் ஈக்குவல் டு ஒன். இப்ப இதான் நம்ம என்ன பண்ண போறோம்னா அப்ளை பண்ண போறோம். ரைட்டா? இதான் நம்ம இங்க செய்ய போறோம். பி ஆஃப் ஏ பிளஸ் பி ஆஃப் ஏ டாஷ் ஈக்குவல் டு ஒன். அப்ப என்னது பி ஆஃப் ஏ எக்ஸ் பை த்ரீ பிளஸ் ரெண்டு பை மூணு, டூ பை த்ரீ ஈக்குவல் டு ஒன். எக்ஸ் பை மூணு பிளஸ் ரெண்டு பை மூணு ஈக்குவல் டு ஒன். மீசிமா இருக்கா? அப்ப மூணு எக்ஸ் பிளஸ் ரெண்டு டிவைடட் பை மூணு ஈக்குவல் டு ஒன்னு. இப்ப இந்த மூணு இங்க போயிருமா? அப்ப எக்ஸ் பிளஸ் ரெண்டு ஈக்குவல் டு ஒன்னு பெருக்கல் மூணு. அப்ப என்னது எக்ஸ் பிளஸ் ரெண்டு ஈக்குவல் டு மூணு. அப்ப எக்ஸ் ஈக்குவல் டு மூணு மைனஸ் ரெண்டு, அதாவது எக்ஸ் ஈக்குவல் டு ஒன்னு. அப்ப இதுல எதுடா கண்ண ஆன்சர், இது எக்ஸ் ஈக்குவல் டு ஒன்னு இது ஆன்சர். புரியுதுங்களா? புரியுதா புரியலையா? சரி, இவ்வளோ தூரம் செய்யணுமா மிஸ், இவ்வளோ விளக்கம் வேணுமா மிஸ், ஒன்றும் கிடையாதுடா கண்ணா. இதுல பாருங்களேன், இந்த என் ஆஃப் எஸ் என்னன்றது தெரிஞ்சிட்டா, என் ஆஃப் எஸ் என்ன மூணா, மூணுல ரெண்டு வந்து வேலை கிடைக்காமல் இருப்பதற்கான நிகழ்தகவு. அப்ப கண்டிப்பா கிடைப்பதற்கான நிகழ்தகவு என்ன, நான் சொல்லியிருக்கேன், நான் இப்படி கொடுத்தாலே ஒன் மைனஸ் டூ பை த்ரீ அப்படின்னு வரும் இல்லையா?
அப்ப இது என்ன அது ஒண்ணுமே இல்ல இங்க கவனி x 3 னு கொடுத்திருக்காங்க அப்ப 3 ல 2 போச்சுன்னா என்ன அது 1 அப்ப 1/3 புரிஞ்சிட்டீங்களா புரியதா புரியலையா வேற ஒண்ணுமே கிடையாது இதுதான் ரைட்டா ரைட் இல்லையா புரியதடி கண்ணே அதனால டக்குன்னு கண்டுபிடிச்சிரலாம் இதுவே தேவை இல்ல இந்த ஸ்டெப்பே தேவை இல்ல நமக்கு என்னன்னு சொல்லிரலாம் இங்க வந்து 3 க்கு 2 னா இங்க என்ன ஒரு 3 க்கு 1 அப்ப x equal to என்னது 1 ஏனா p of a plus p of a dash equal to 1 இல்லையா அப்ப 2/3 னா என்னது அப்ப 1/3 plus 2/3 equal to 3/3 அதாவது 1 சரியாடா கண்ணா புரியதா 2/3 plus 1/3 2/3ன்றது கொடுத்துட்டாங்க a dash p of a dash கொடுத்துட்டாங்க அப்ப கண்டிப்பா இங்க என்னதா வரணும் p of a equal to 1/3 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